இன்னைக்கு நம்ம மூக்கரட்டை அப்படின்னு சொல்ற மூலிகை செடியை பத்தி பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் மூக்கரட்டை செடி. மூக்கரத்தின்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊருங்கள்ல மூக்கரசனாத்தின்னு சொல்லுவாங்க. பாருங்க, இலை வந்து பச்சை கலர்ல ஃப்ரண்ட்ல இருக்கும், ஆனா நீங்க திருப்பி பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல இருக்கும். பாத்தீங்களா, இத மாதிரி இலை இருக்கும். இது வந்து கொடி மாதிரி படரக்கூடிய ஒரு வகையான செடி. தரையில படர்ந்துதான் இருக்கும், உங்களுக்கு நின்றுட்டு இருக்காது செடியா. இங்க பாருங்க, உங்களுக்கு அடையாளத்துக்காக நான் காமிக்கிறேன். இதோடைய பூ பாருங்க, லைட் வயலட் கலர்ல குட்டி குட்டி பூவா பூக்கும். உங்களுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சில இடத்துல இலை பெருசு பெருசா இருக்கும், ஒரு சில இடத்துல சின்ன சைஸ்ல இருக்கும். இங்க பாருங்க, முதல்ல செடி முளைச்சு வரும்போது இந்த மாதிரி நல்லா வட்டமா பெரிய இலையா இருக்கும். செடி முத்திடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி இலையா மாற ஆரம்பிச்சிடும். அதனால நீங்க பெருசா இருக்கே, சின்னதா இருக்கே, வட்டமா இருக்கே அப்படின்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு இலையுடைய பின்பக்கத்தை பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நீங்க கால நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா லேசான வெயில் படும்போது பின்னாடி உள்ள இலை வந்து மினு 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 வெள்ளை கலர்ல தான் உங்களுக்கு தெரியும். முன்பக்கம் தான் உங்களுக்கு பச்சை கலராகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இந்த மூக்கரட்டை செடி அவ்வளோ ஒரு மூலிகை தன்மை உள்ளது. உங்களுடைய கல்லீரல், கிட்னி எது பாதிச்சிருந்தாலும் நீங்கள் இதை அவிச்சு கொடுத்துச்சிங்கன்னா சரியாயிடும். மஞ்சள் காமால வந்து கிட்டத்தட்ட 60% 70% கல்லீரல் பாதிப்பு உள்ளவங்கன்னா கூட இதை நீங்கள் அவிச்சு இந்த தண்ணியை சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடைய இது பழைய லெவலுக்கு வந்துடும். கிட்னியாக இருந்தாலும் சரி, கல்லீரலாக இருந்தாலும் சரி, நீங்க இதை அவிச்சு தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு கசப்பு தன்மை எல்லாம் இருக்காது. நீங்க கஷ்டப்பட்டு அவிச்சு குடிக்கணும், கஷ்டப்பட்டு குடிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்க நார்மலா ஒரு கீரை வாங்கி சமைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதை மாதிரி இந்த இலையை மட்டும் ஆஞ்சு ஒரு 10 இலை, நார்மலா எந்த கீரை சமைச்சிங்கனாலும் அந்த 10 இலை அந்த கீரையோட போட்டு நீங்க சமைச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த வித கசப்போ வித்தியாசமான ருசியோ இந்த இதுக்கு கிடையாது. வித்தியாசமான வாசனையோ குமட்டல் தன்மையோ இருக்காது. தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி இலையை மட்டும் பறித்து மற்ற கீரையோட போட்டு சமைக்கலாம். இந்த இலையை மட்டும் தனியாக இந்த மாதிரி இலையாக பறித்து நீங்கள் பாசி பருப்போடவோ இல்லைன்னா தோரம் பருப்போடவோ போட்டு கடைஞ்சும் சாப்பிடலாம். நீங்கள் தனியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா, நான் இன்னைக்கு குழந்தைங்கள்லாம் நம்ம வந்து நிறைய கீரை விரும்ப மாட்டுறாங்க இல்லையா, அதனால் நம்ம இதை எப்படி அவிச்சு குடிக்கிறது, சூப் மாதிரி எப்படி செஞ்சு குடிக்கிறதுன்னு நான் போடுறேன். நீங்கள் பாருங்கள் இதோட என்னென்ன சேர்த்து அவிச்சு குடிக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் அப்படி அவிச்சு குடிக்கும் போது இப்படி இலையை மட்டும் கிளணுங்கிற அவசியம் இல்லை. இந்த குச்சி, பூவு, வேறு எல்லாமே இதில் சாப்பிடக்கூடிய மருத்துவ குணம் உள்ளது தான். அதனால் நீங்கள் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 3 செடி 4 செடியை சேர்த்து எடுத்துக்கிட்டு ஒரு சிசரை வச்சு இப்படி 1 இன்ச்சுக்கு வர்ற மாதிரி இப்படி சின்ன சின்னதாக அந்த குச்சியோட கட் பண்ணிக்கோங்க. இதை மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து இந்த குச்சியோடவே நீங்கள் சேர்த்து அவிக்கலாம். அவிச்சிங்கன்னா இந்த சாறு முழுசும் இறங்கிடும், உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் உங்கள் உடம்புக்கு. நீங்கள் அதனால் நம்ம கல்லீரல் வந்து கெட்டு போகலை, நல்லா தானே இருக்கும், நமக்கு மஞ்சள் காமாலெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு நீங்கள் இது பண்ண வேண்டாம். ப்ராப்ளம் இருந்தால் தான் இந்த இலை சாப்பிடணுங்கிறது கட்டாயம் கிடையாது. சாதாரணமாகவே நீங்கள் வாரத்துக்கு 1 நாளோ 15 நாளைக்கு 1 நாளோ இதை அவிச்சு நீங்கள் சாப்பிடலாம். நம்மளுடைய கல்லீரல் கெட்டு போகாமல் இருக்கும். இங்கே பாருங்க, நான் இலையை நல்லா காம்போட ஒரு சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து 2 டம்ளர் சூப் வைக்க போகிறேன். அதுக்கு நான் கட் பண்ண இலை ஃபுல்லாக சேர்த்துக்கிட்டேன். அதில் 3 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் வச்சு 2 டம்ளராக வத்த வைங்க, அப்போ தான் உங்களுக்கு சார் ஃபுல்லாக நல்லா இறங்கும். அதில் சின்ன வெங்காயம் 1-3 வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நறுக்கியே வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக. 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், எண்ணெய்னா 1 ஆளுக்கு 4 மிளகு வர மாதிரி 1-8 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக மிளகு சேர்த்துக்கோங்க, ஏன்னா இந்த செடி மேலே ஏதாவது விஷப்பூச்சிங்க ஏறி இருந்ததுன்னா அதோடைய திரவம் அந்த செடியில் இருந்தது நமக்கு ஏதாவது அதோடைய பாதிப்பு இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்படாமல் இருக்கிறதுக்கு இந்த மிளகு. நீங்கள் 4 மிளகு சேர்த்து அவிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விஷத்தன்மை எதுவுமே நம்மளை பாதிக்காது. விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது. 4 பல் பூண்டு இது 3 தீ போட்டுக்கலாம். நான் வந்து இந்த சீரகம், மிளகு, இந்த பூண்டு இது 3ஐயும் லேசாக உரலில் போட்டு நச்சுட்டு போட போகிறேன். இங்கே பாருங்கள்,
இந்த சீரகத்தை போட்டு மேலையும் மிளகையும் போட்டு லேசாக இதை மாதிரி நச்சுட்டு அதுக்கு மேலேயே அப்படியே இந்த பூண்டையும் போட்டு நல்லா நச்சு இதில் எடுத்து போட்டுடலாம். பாருங்க நச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு நச்சிங்கன்னா உங்களுக்கு போதும். பாருங்க இந்த அளவு நச்சா போதும். மொத்தத்தில் உங்களுக்கு அரை ஸ்பூன் அளவு தான் வரும். கால் ஸ்பூன் சீரகம், 10 மிளகு, அவ்வளோதான். நீங்கள் தக்காளி வேணும்னா கூட ஒரு அரை தக்காளி இதில் போட்டுக்கலாம். டேஸ்ட்டுக்கு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நான் தக்காளி சேர்க்கலை, இதை மட்டுமே நான் போட்டு வேக வைக்கிறேன். உங்களை 10-15 நிமிஷம் நல்லா வெந்து அந்த சாறு ஃபுல்லாக தண்ணியில் இறங்கும். இறங்கினதுக்கப்புறம் நான் காட்டுறேன். பாருங்கள் இந்தளவு நல்லா வெந்துருச்சு. கீரையெல்லாம் நல்லா சாஃப்டாகவும் வெந்து சார் ஃபுல்லாக இறங்கிருச்சு. தண்ணியை கலர் லைட்டாக க்ரீனிஷ் கலராக மாறிடுச்சு. இந்தளவு வெந்ததுன்னா உங்களுக்கு போதும். ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து அப்படியே வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்துப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. நீங்கள் காரத்துக்கு வேணும், இன்னும் கொஞ்சம் சுல்லாப்பாக வேணும்னா நீங்கள் வேணும்னா லேசாக மேலே மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் இப்போ இது எதுவுமே தேவையில்லை. ஏன்னா அது ஏற்கனவே நல்லா சீரக வாசனை மிளகு காரத்தோடு தான் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அப்படியே இதை பவுலில் கொடுத்து சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக நீங்கள் ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.